ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात। ज्योतिर்ன் பில் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சினிமா இண்டஸ்ட்ரியில, அதாவது என்டர்டெயின்மென்ட் இண்டஸ்ட்ரியில, மீடியா இண்டஸ்ட்ரியில பிரபலமா விளங்கணும், ஒரு நாளைக்கு கோடிகளில் சம்பளம் வாங்கணும் அப்படினா என்ன விதமான அமைப்பு கைரேகைகள் இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் மிக தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். புதன் மேட்டில அல்லது சூரிய மேட்டில லூப் போன்ற சின்னம் படத்தில் காட்டியவாறு நிறைய மேல்நோக்கு ரேகைகள் புதன் மேட்டிலேயோ அல்லது சூரிய மேட்டிலோ இருந்ததுனா அத்தகைய நபர் தன்னுடைய பேச்சாற்றலால் மற்றவரை தன்னை நோக்கி ஈர்க்கக்கூடிய மிகப்பெரிய வசியம் உடையவராக இருப்பார். சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய நடிகர் ஆவார். அதாவது எத்தனை பக்கம் டயலாக் கொடுத்தாலும் சரி அசால்ட்டாக பேசுவார். சிறந்த ஞாபக சக்தி இருக்கும். அந்த டைமிங் காமெடி அடிப்பாங்க. மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை தன்னுடைய பின்னாடி வச்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட மிக சிறப்பான அமைப்பு தான் இந்த லூப். அதாவது மற்றவங்கள சிரிக்க வைப்பாங்க, லட்சோப லட்சம் ரசிகர்களை தன்னை நோக்கி ஈர்க்க வைப்பாங்க. ஒரு ஈர்ப்பு சக்தியை, ஒரு வசீகரத்தை தன்னகத்தையே வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட மிக சிறப்பான அமைப்பு தான் இந்த லூப் அமைப்பு. அதே போல் சந்திரமேட்டிலிருந்து ஒரு விதிரேகை அல்லது ஒரு சிறிய அதிர்ஷ்ட ரேகை சூரிய மேட்டை வந்தடைஞ்சிருந்தாலும் அவங்க மிகப்பெரிய நடிகராக திகழ்வாங்க. அப்படிப்பட்ட உன்னதமான அமைப்பு தான் இந்த ரேகைகள். அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில் ஜொலிக்குன்னா ரெண்டே ரெண்டு விஷயந்தான். ஒன்று, சந்திரமேட்டிலிருந்து ஒரு நீண்ட ரேகை சூரிய மேட்டை நோக்கி அடைஞ்சிருக்கும், சூரிய மேட்டில் வந்து முடிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா புதன் மேட்டில் படத்தில் காட்டியவாறு நிறைய மேல்நோக்கு ரேகைகள் ஒரு லூப் ஒன்று அமைஞ்சிருக்கும். இந்த ரெண்டில் எது இருந்தாலும் நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய நடிகராக திகழக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே போல் சூரிய மேட்டில் டைமண்ட் போன்ற ஷேப் இருந்தாலும் சினிமா நடிகராகி கோடிகள் சம்பளம் வாங்கி மிகப்பெரிய சொத்து சேர்ப்போம். இதில் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டில் இருக்கிற அந்த ரேகைகள் லெஃப்ட் ஹேண்ட்லேயே இருக்கணும். ஷார்ட்டாக சொல்லப்போனால் ரெண்டு கைகளிலும் அந்த குறிப்பிட்ட அதிர்ஷ்ட ரேகைகள் இருந்தால் கட்டாயம் அது ஒர்க் அவுட் ஆகும், அது ஃபெயிலியர் ஆகாது. ஏன்னா சில பேர்லாம் சொல்கிறாங்க, எனக்கும் தான் இருக்குது அந்த ரேகை, எனக்கும் தான் இருக்குது இந்த ரேகை, ஆனால் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலையேன்னு. எப்போவுமே லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு கையிலையுமே அந்த குறிப்பிட்ட அதிர்ஷ்ட ரேகைகள் இருந்ததுன்னா 100% அந்த ரேகைகள் நல்ல பலனை தரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையும். நன்றி அன்பர்களே.